أحب الوفاء بشتى الصور، أحب الوفي. تمرد الصور له تسبيح سبحان الله سبحانك اللهم وبحمدك سبحان الله என்று தொடங்குகின்ற வார்த்தைகள் இவைகளுக்கு தான் தஸ்பீஹ் என்று பெயர். தஸ்பீஹினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபவாயித் எனப்படுகின்ற பலன்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய மாண்புகள் உயர்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதல் விஷயம், தஸ்பீஹை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் நம்முடைய மனக்கவலைகள் நீங்குகின்றன. தீராத கவலை, நாட்பட்ட கவலை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பார்கள் சிலர், அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மனக்கவலைகளை நீக்குகின்ற வலிமை தஸ்பீஹுக்கு இருக்கிறது. பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹிஜ்ர் என்கின்ற 15வது அத்தியாயத்துடைய 97 98 ஆகிய இரண்டு வசனங்களிலே சொல்கிறான், நபியை அந்த மக்காவிலே வாழ்ந்திருந்த குறைஷிகள், என்ன வேண்டாதவர்கள், இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள், நபியின் மீது பழி தூத்தினார்கள். அவர்களுக்கு மன வருத்தப்படும்படி நடந்து கொண்டார்கள். அந்த சமயத்துலதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குறானின் 15வது அத்தியாயத்துடைய 97 98 ஆகிய இரண்டு வசனங்களை இறக்கி சொல்கின்றான் நபியே, வலகத் நஅலமு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலு, அவர்களின் வார்த்தைகளால் உங்கள் இதயம் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நமக்கு தெரியும், அவங்க பேசுற பேச்சை கேட்டு நீங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கீங்க, நமக்கு தெரியுது. எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை நீர் துதிப்பீராக. வகும் மின சாஜிதீன், இறைவனுக்கு சிறம்பணிமுறையில் ஒருவராக நீர் இருந்து விடுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்போ தஸ்பீஹ் என்பது மனக்கவலையை போக்கும். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இதயம் மனக்கவலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இதயம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை நீங்கள் துதிப்பீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ எனவே நீர் துதிப்பீராக என்கிற அந்த வாசகம் நமக்கு இதை காட்டுகிறது என்று சொன்னால், மனக்கவலைகளை நீக்கக்கூடிய வலிமை இறை துதிக்கு தஸ்பீஹுக்கு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கடுத்து, நாம் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, நீங்க விரும்பின ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அதிகமாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். விரும்பினது கிடைக்கணும்னா அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் 20வது அத்தியாயம் சூரா தஹா அதுல 130வது வசனத்திலே சொல்கிறான், இப்போ அதிகமா தஸ்பீஹ் பண்ணணும். நம்ம விரும்பினது கிடைக்கணும்னா அதிகமா தஸ்பீஹ் பண்ணணும். விரும்பின வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, விரும்பின இடத்துல சம்பந்தம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது விரும்பக்கூடிய சம்பள உயர்வு நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், விரும்பின நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றோம், விரும்பின காலேஜில் சேர வேண்டும் என்று நினைக்கின்றோம், விரும்பின கோர்ஸ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், இப்படியாவது நாம விரும்பினது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் தஸ்பீஹை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமா பண்ணிக்கணும் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், 20வது அத்தியாயம் 130வது சூரத்தாக, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே உமது இறைவனை புகழ்ந்து திருப்பி துதிப்பீராக. கபல துருளி ஷம்சி, சூரியன் உதிக்கும் முன்னர், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதித்த உடனே சூரியன் உதிக்கிற வரைக்கும் தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கணும். கபல குருபிஹா, சூரியன் மறையும் முன்னர், அசர் துளிக்கு பிறகு சூரியன் மறையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வருது, மறையிற வரைக்கும் தஸ்பீஹ் பண்ணுங்க. ஐ மீன் ஆனா இல்லை, இரவு நேரங்களிலும், இறைவனுடைய முன்னேறம் பின்னேறம் இரவு நேரங்களில், ஆனானா நேரங்கள், ஆனா இல்லை ஃபஸப்பிஹ், இரவின் பல்வேறு நேரங்களிலும் நீங்கள் இறைவனை துதிப்பீராக. மேலும் அத்ராஃபன் நஹார், பகலின் பல்வேறு பகுதிகளிலும் இறைவனை துதிப்பீராக. அப்படி செய்தால் என்ன நடக்கும், லஅல்லக தர்தா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அப்ப விரும்பினது கிடைச்சாதானே நமக்கு திருப்தி வரும், வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு வரும், லஅல்லக தர்தா, நீங்க விரும்பினது, நீங்க விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், இந்த வாழ்க்கைய சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. லஅல்லக தர்தா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் அளித்த திருக்குறளுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இம்மையிலும் மறுமையிலும், லஅல்லக தர்தா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எப்போ, இம்மையிலும் திருப்தி அடைவீர்கள், மறுமையிலும் உங்களுக்கு திருப்திகரமான வாழ்வு கிடைக்கும் என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுவதாக இந்த வசனத்துக்கு விளக்கம் அளித்த அறிஞர்கள் கூறுகிறார். அதற்கு தஸ்பீஹினுடைய அடுத்த சிறப்பு பாருங்க, மூன்றாவது என்னவென்றால், அதாவது மனிதர்கள் பெரும்பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில், மனிதர்கள் பெரும்பாவங்கள் பண்றாங்க இல்லையா, அப்படி பெரும்பாவங்கள் பண்ற நேரத்துல வானம் அப்படியே வெடித்து சிதறி விடும் போல தயாராகி விடுகிறது. வானம் என்னடா இது, இறைவன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும், அம்மா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும், மனிதன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றாங்க என்று வானம் வெடித்து சிதறி விட பார்க்கிறது. அந்த நேரத்துல வானத்தை வெடிப்பில் இருந்து காப்பாற்றி, யாழ்லா இந்த அடியார்களின் பாவங்களை மன்னித்து விடு, இல்லைன்னா வான வெடிச்சு அவங்க தலைமையில விழுந்துரும் என்று அடியார்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மலக்குமார்கள் முதலாவது தஸ்பீஹ் தான் செய்யறாங்க. பாருங்கள், சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தின் 5வது வசனம், தக்காது சமாவாத்திய தஃபத்தர்ன மின் ஃபௌகின், வானங்கள் மேலிருந்து இடிந்து விழ பார்க்கின்றன, எதனால, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால. வல் வலாயிகத்து, அந்த நேரத்துல யுஸ்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை மலக்குமார்கள் புகழ்ந்து துதிக்கிறார்கள். வயஸ்தஃபிரூன லிமன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்படி பாவ மன்னிப்பு தேடுகிற போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அந்த அடியாருடைய பாவங்களை மன்னிச்சு வானத்தை இடிந்து விடாமல், உலகத்தை அழிந்து விடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறார். அதற்கு எடுத்து பாருங்க, மூன்றாவது இது
அதுக்கடுத்து மலக்குமார்கள் தஸ்பீஹ் இப்ப மட்டும் செய்யல, மலக்குமார்கள் இப்ப மட்டும் செய்யல, ரொம்ப கவனமா கேட்கணும். மனிதர்களை நான் படைக்க போகிறேன், இன்னி பூமியில் நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் சொன்னபோது மலக்குகள் என்ன சொன்னார்கள், நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, இறைவா உன்னை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், உன்னை நாங்கள் புகழ்ந்து துதிக்கின்றோம், நீ எதுக்கு இன்னொரு படைப்பு படைக்க போற, உன்னை புகழ்ந்து துதிக்கத்தான் ஆள் வேணும், நாங்க அதை பண்றோமே, நீ எதுக்கு இன்னொரு படைப்பை படைத்து எதற்காக படைக்கணும், நாங்களே பண்றோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், அந்த படைப்பு உலகத்துல பாவம் செய்யுது, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறைவனின் கோபத்தை தணிக்க வானத்தை வெடிப்பதிலிருந்து தடுக்க தஸ்பீஹ் செய்யலாம். அப்போ தஸ்பீஹ் என்பது இறைவனை எப்படி ஆற்றுப்படுத்துகிறது, இறைவனுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒரு விஷயம், நாங்க தஸ்பீஹ் பண்றோம் எதுக்கு மனுஷன் என்று மலக்குகள் கேட்கிறார்கள். அந்த மனுஷன் தப்பு செய்யும்போது மலக்குகள் தஸ்பீஹ் செஞ்சு அழியாமல் காப்பாற்றுகிறார்கள், வானத்தை வெடிக்க விடாமல் காப்பாற்றுகிறார்கள். அப்ப தஸ்பீஹ் என்பது மலக்குமார்கள் செய்வது என்பது மாத்திரமல்ல, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மலக்குகள் தஸ்பீஹ் செய்து விட்டுதான் மனிதனுக்காக பாவம் பண்ணிக்கொள்கிறார்கள். இதனால மூன்றாவது நாலாவது பார்த்தோம் என்று சொன்னால், சொர்க்கவாசிகளும் தஸ்பீஹ் பண்றாங்களாம், சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமும் தஸ்பீஹ் முடியறது இல்ல, தஸ்பீஹ் தொடரும். அல்லாஹ் கூறுகிறான், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானகல்லாஹும்ம வ தஹியத்துஹும் ஃபீஹா ஸலாம், தனியாக இருக்கும் போது அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள், யாரையாவது சந்திக்கும் போது சலாம் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று சொர்க்கத்திலேயும் சலாம் உண்டு, தனியாக இருக்கும் தஸ்பீஹ் பண்ணிட்டு இருப்பாங்க என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா பத்தாவது அத்தியாயத்துடைய பத்தாவது வசனம் சூரா யூனுஸ்ல சொல்றான். எனவே சொர்க்கத்திலும் தொடரும் ஒரு அமல் தஸ்பீஹ். அதற்கடுத்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டுமானால் தஸ்பீஹ் செய்யணும், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்விலும் அற்புதம் நடக்கும், சாத்தியமே இல்லை என்று கருதுகின்றவை நடக்கும் நம்முடைய வாழ்வில். வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரா மரியம் பத்தொன்பதாம் அத்தியாயம், சூரா ஆறு இம்ரான் மூன்றாவது அத்தியாயம், இதுல எல்லாம் ஜக்கரியா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாயாக என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு வாரிசை நாம தருவோம். அப்போ ஜக்கரியா நபிக்கு ஒரு யா அல்லாஹ், நான் முதுமையில் அகப்பட்டுக்கிட்டேன், என்னுடைய மனைவி வந்து ரொம்ப முதுமையின் காரணமாக குழந்தை பெற்று இழந்து விட்டார்கள், இந்த சமயத்தில் எனக்கு குழந்தை பிறக்கும் நீ சொல்ற, ஏதாவது ஒரு சான்று இருந்தால் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆயத்துக்க அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ், உமக்கு நாம் தருகின்ற சான்று என்னவென்றால், மனிதர்களிடத்தில் நீங்கள் ஃபிராசத் அய்யாமின் இல்லா ரம்சா, ஜாடையாக தவிர மனிதர்களிடத்தில் நீங்கள் பேச மாட்டீர்கள், நீங்க பேசுறது ஜாடையா தான் பேசுவீங்க, சரியா இன்னொரு அத்தியாவசியம் சொன்னா சரியா, அதுக்காண்டி நீங்க ஊமை ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்ல, உங்களால் பேச முடியும், ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆனா நீங்க பேச மாட்டீங்க, அதாவது உலக காரியங்களை நீங்கள் பேச மாட்டீர்கள். ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், இல்லா ரம்சா, நீங்கள் ஜாடை சலிக்கிறையாகத்தான் மக்களிடத்துல பேசுவீங்க, ஆனால் வஸ்ஸபிஹ் வதுக்குர் ரப்பக கதீரா, அந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்கள், வஸ்ஸபிஹ் பில் அஷிய்யி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தஸ்பீஹ் செய்துதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையில் குழந்தை பெற்றுக்கு தயாராகிவிட்ட அந்த வலிமையை ஆற்றலை அவர்கள் பெற்றார்கள், அல்லது ஆற்றலை பெற்று அவர்கள் தஸ்பீஹில் ஈடுபட்டு அந்த ஆற்றலுக்கு அவர்கள் உரம் ஏற்றிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஜக்கரியா நபி தான் மாத்திரம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கல, அல்லாஹ் சொல்றாங்க தஸ்பீஹ் செய்யுங்க, அவங்க மட்டும் தஸ்பீஹ் செய்யல, அவங்க சந்தித்த மக்களை எல்லாம் தஸ்பீஹ் செய்யுங்க தஸ்பீஹ் செய்யுங்க என்று அந்த மக்களை அவர்கள் தூண்டி கொண்டு வந்தார்கள். எப்படின்னா வாயால தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது, தஸ்பீஹ் பண்ணலாமே தவிர தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேச்சு செய்யுங்க அப்படின்னு நீங்க இன்னொரு பேச்ச பேசக்கூடாது, அதனால ஜாடையாக சொல்றாங்களா, ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை சுற்றி தஸ்பீஹ் நடந்துகிட்டே இருக்கணும், உங்கள் வாழ்விலே அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் தஸ்பீஹ் பண்ணிட்டே இருக்கணும், அற்புதங்களை எதிர்கொள்வதற்கு தஸ்பீஹ் ஒரு அருமையான வழி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திக சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் அதீம் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் சொல்லிக் கொண்டே இருக்கணும்.